ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. நீங்கள் ஒரு பிரியாணி லவரா, உங்களுக்காக தான் ஹைதராபாத் ஸ்டைலில் பாஸ்மதி ரைஸில் சிக்கன் தம் பிரியாணி தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கிங் 360 சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தெரிகிற பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் கமெண்ட் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணியை செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். ஒரு கிலோ பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் தம் பிரியாணிக்கு தேவையான ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸை உடச்சி நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். A few minutes later. நம்ம வழக்கம் போல சாமி கும்பிட்டு அடுப்பத்தை வச்சிடலாம். அடுப்பு நல்லா பிடிச்சதுன்னு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம சாப்பாடு வேற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டை அரைப்பதத்தோடு தான் வடிக்க போகிறோம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோடனே இதில் 2 பிரியாணி இலை, 1 எலுமிச்சம்பழம் சாறை சேர்த்துக்கலாம். உலை நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊற வச்ச 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சாப்பாடு வேகிறதுக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. சாப்பாடு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தோன்னே இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். சாப்பாடு நல்லா அரைப்பதத்தில் வந்துருச்சு, இதை நம்ம அடிச்சு விட்டுறலாம். எப்பயும் நம்ம தம் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா சாப்பாடு ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. வெந்துருச்சுன்னா நம்ம தம் போடுறப்ப சாப்பாடு எல்லாமே குழஞ்சு போயிடும். நல்லா சாப்பாடு பார்த்தீங்கன்னா அரைப்பதத்துலேயே நம்ம வடிச்சு விட்டுறணும். சாப்பாட்டை தண்ணியெல்லாம் வடிச்சு விட்டாச்சு. இதை ஒரு வாழையிலைக்கு மாற்றிட்டு நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானோன்னு இதில் 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்.
பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு நம்ம 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 50 கிராம் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயிலே வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி தழையை நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா கம்மியாக எரிச்சு விட்டு நல்லா வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டயத்தில் நம்ம கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த சிக்கனை 2-3 டைம் நல்லா தண்ணி மாற்றி கிளீன் பண்ணிக்கலாம். சிக்கன் ரெடி. தக்காளி வெங்காயம் தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி மசால் 100 கிராம், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 10 கிராம், தனி மிளகாய்த்தூள் 20 கிராம், கரம் மசாலா 50 கிராம். பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வேக வச்சுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வெந்தது நம்ம 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தோனி மூடி ஓப்பன் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சாரை புளிஞ்சுக்கலாம். புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறியை நல்லா 5-7 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. கறியை நல்லா அரைவேக்காடு ஒரு வெந்துருச்சு. சரி, நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டை எடுத்து இதில் போட ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா லெவல் பண்ணி விட்டுடலாம். லெவல் பண்ணி விட்டு நம்ம 50 கிராம் நெய் சேர்த்துக்கலாம். அதில் நெய் எடு. நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடிடலாம். A few minutes later. 2 நிமிஷம் ஆனால் நீ மூடி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை புதினா தழையை சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் சாறை சேர்த்துக்கலாம். 50 ml நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு வாழை இலையை உள்ள வச்சு நம்ம தம் போட்டுடலாம். வாழை இலையை சாப்பாட்டுக்கு மேலே வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடலாம். மூடியை போட்டு மூடிட்டு வாழை இலையை வச்சு அதுக்கு மேலே நெருப்பு கங்கு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தம் போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சொல்லிட்டு மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு வாழை இலையை எடுத்தாச்சு. பிரியாணி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு.
பிரியாணியை நல்லா கரண்டியை போட்டு உடச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு நல்லா கரண்டியை போட்டு உடச்சு விட ஆரம்பிச்சாச்சு. பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நல்லா குலையாமல் வேற லெவலில் இருந்துச்சு. சரி சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு வாழையிலைக்கு மாற்ற ஆரம்பிச்சாச்சு. ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.